வணக்கம் நண்பர்களே. அன்னைக்கு அம்மா குடம் சரியில்லைன்னு சொன்னதோட வீடியோ உடனே பாடிட்டேன். என்ன ஏதாச்சும் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னாச்சுன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் தாங்க சேர்த்துருந்தது. கவர்மெண்ட்டில் சேர்த்தோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கரூர் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருந்தோம். சேர்த்ததுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஞ்சியோ பண்ணி தாங்க ஆகணும், ஆனால் இங்கே அதுக்கு டாக்டர்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று திருச்சியில் போய் பார்க்கணும், இல்லாட்டி கோயம்புத்தூரில் போய் ஜிஹெச்சில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் போய் பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க பாண்டிச்சேரி கூட்டு போங்க, அங்கங்கேயும் விழுப்புரம் அது நிறைய தான் சொன்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால ரொம்ப லாங்கெலாம் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கரூர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த காப்பீட்டு திட்டத்தில் எல்லாமே கிளைம் ஆயிரும், அமௌண்ட் அட்வான்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்க்கும் போது 20,000 ரூபா பணம் கட்டி சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 35 ரூபா என்ன செலவாயிரும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அவங்க காப்பீட்டு திட்டத்தில் இது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு கூட ரெடி பண்ண முடியல. நானும் ரெடி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்புறம் இப்போ இப்போதைக்கு நல்லாயிருக்கு, வீட்டுக்கு வந்துடலாம், அப்புறம் காசு ரெடி பண்ணிட்டு கூட ஆச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஃபாரினில் சம்பாதிக்கிற காசு ஒரு 30 ரூபா 50 ரூபா கூட இல்லையான்னு கேட்கலாம். அது இங்கே சம்பளம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வட்டிக்கும் இல்லை வாடகைக்கும் வீட்டு இதுக்கே அது காசு பற்ற மாட்டேங்குது. எல்லா பக்கமும் அந்த காசு பத்தாமே நான் எல்லா பக்கமும் கைமாத்தாத வாங்கி வாங்கி தான் பெரட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னன்னா, ஒரு மகளிர் சுய குழுவில் வாங்கியிருந்தோம்னா அந்த மாதம் பணம் கட்டலைன்னா பெரிய பிரச்சனைங்க. மகளிர் சுய குழுவுக்கே பணம் போயிடுது, கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகை 7,000 ரூபா போயிடுது. இப்படியே எல்லா அமௌண்ட்டு போகிறனால நம்ம இங்கே ஃபாரினில் சம்பாதிக்கிறனால பெரிய அமௌண்ட்டுன்னு இல்லை, வர அமௌண்ட் அதுக்கே பத்த மாட்டேங்கிறதுனால இப்போ ஒன்றும் அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால் அம்மா சரி வெயிட் பண்ணுமா, ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் ஏதாவது சம்பளம் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் அம்மாவை மறுபடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இது பண்ணுங்க. அதனால் இப்போ அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போதைக்கு பரவாயில்லைங்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரம் பண்ணிடுங்கன்னு டாக்டர் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு தாங்க பண்ணணும், அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒர்க்கு தான் போயிட்டுருக்கோம். சின்ன உணவு விட்டாச்சு, இன்னும் 2 நாளில் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போகுது, நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த டைம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாத டைமில் நோன்பு வரதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முதலெல்லாம் மே மாதம் ஜூன் மாதம்லாம் வரும்போதெல்லாம் செம்ம வெயிலாக இருக்கும். செம்ம வெயிலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். இல்லை வெளியே எதுங்க டியூட்டி போனாலும் நம்மளுக்கு நம்மளுக்கே தண்ணி ஃபுல்லாக தாவம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் நோன்பு வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா குளூர் வெயிலுக்கு அதிகமாக இல்லாத டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிறனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தலைவன் ஒரு வாரமாக ஃப்ரீயாக கொண்டு விட்டுட்டு ஒரு 7:30-8 மணிக்கெலாம் கொண்டு ஆஃபீஸில் விட்டுட்டுருக்கனால இன்றைக்கும் அதே மாதிரி 7:30 வந்து கதை ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லிட்டேன் ஓனரமாக இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் விடும் போது தான் சேர்த்து விடுவேன், உனக்கு தனியாலாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னோன்னே தலைவர் செம்ம டென்ஷனாகி அங்கிட்டு அங்கிட்டு வண்டி எடுத்து வேகமாக ஓட்டுறாருங்க. காரை அங்கிட்டு சல்லு சல்லு சல்லுன்னு ஓட்டிட்டு இருந்தார், கத்திட்டு கிடந்தார். டைம் ஆகுது, என்னை கொண்டு விடணும், வா ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போகணும் கத்திட்டு கிடந்தார். நான் அதெல்லாம் காதலே வாங்கல, ஏன்னா நம்ம இப்படி கத்திட்டு இருக்கும்போது கொண்டு விட்டோம்னா ஓனரம் பண்ணி அவன் பேச்செல்லாம் கேட்காத எது கொண்டு விட்ட அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்குறாங்க. அதனால் எதாக இருந்தாலும் ஓனரம் வரட்டும், சேர்ந்து கொண்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 9 மணிக்கு வந்தாங்க வெளியே. கொண்டு ரெண்டு வந்து அவரையும் விட்டுட்டு அவங்களே கையெழுத்து போட்டு வந்து வீட்டில் விட்டு வச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடி 10:00 இப்போ ரிட்டர்ன் அவரை கூப்பிட போயிட்டுருக்கேன். தலைவர் 2 ஃபோன் அடிச்சார், எங்கே எங்கே என்ன இந்த வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும். போனோடனே நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது, அங்கே போய் நம்ம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் அவர் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் போயிட்டுருக்காங்க. இதான் நண்பர்களே நிலவரம். அம்மாவுக்கு பற்றி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்காங்க. நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ஆஞ்சியை பண்ணிடுவோம் அப்படிதான். அதுக்கு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அன்றைக்கி பாதியில் நீ பண்ணிட்டு போயிட்டோம், எதுவுமே சொல்லலையா, அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னமும் கடனை அடைக்க இன்னும் பாதி அடைச்சிட்டு தான் போகணும். இப்போ இருந்தாலும் இன்னும் அட்லீஸ்ட் அடுத்த 2 வருஷம் 2 வருஷத்துலாச்சும் ஏதோ கொஞ்சம் அடைச்சிட்டு தான் நான் வீட்டுக்கே போகணும். போயிட்டு
ஓடி ஓடிட்டு வரணும். ஊர்ல எல்லாம் இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகாம போய் நான் ஊர்ல உட்காந்துட்டாங்க. 2015 போய் உட்காந்துட்டு மேரேஜ் பண்ணி அப்படியே உட்காந்தது. லைஃப்ல செட்டில் ஆகாம போய் உட்காந்தாச்சு. இந்த டைம் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஓரளவுக்குனாச்சும் ஏதாவது ஒன்று காட்டினாலும் அடைக்கிறதுக்கே என்ன எனக்கு 6-7 வருஷம் ஆயிரும். அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் செட்டில் ஆகிறதுக்குலாம் நான் உங்களுக்கு ஆனால் விட மாட்டேங்க. இந்த டைம்லாம் விட மாட்டேங்க. பார்ப்போம். சரி நண்பர்களே, இந்த 2 நாளில் ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நோம்புக்கு இன்னும் ரம்ஜானுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. நோம்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, பாய் நண்பர்களே, நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.